டைமண்ட் ஒர்க்ஸில் இருந்தும் குழாய் கணக்குகள் இருந்தும் ஜென்ரலாக ஷார்ட்கட்டில் வித்தின் 15 மினிட்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசிக்காக தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களாலேயும் இந்த சம்ஸில் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா வித்தின் 15லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் கொண்டு வர முடியும். இதில் வந்து ஒரு 8 சம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 8 சம்மையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும், சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது 8 சம்ஸையும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், டைமண்ட் ஒர்க்லேருந்து ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 9 3 நாட்களில் முடிப்பார், ஒரு பெண் அதே வேலையை 9 நாட்களில் முடிப்பார், இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல மீசிமா வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கொடுத்துருக்குற 2 வேல்யூஸில் பெரிய வேல்யூ என்னமோ அதை செலக்ட் பண்ணி அந்த சின்ன வேல்யூ வந்து இதெல்லாம் வகுப்படுதான்னு பார்க்கணும். 9 வந்து 3 வகுப்படும். அப்போ 9 நம்ம மீசிமாவை எடுத்துக்கலாம். 9 டிவைடட் பை இப்போ இந்த 9 வந்து 3 எத்தனை வாட்டி வகுப்படும்னு பார்க்கணும். 3 ப்ளஸ் இருவரும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கறதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த 9 வந்து 9 எத்தனை வாட்டி வகுப்படும்னு பார்க்கணும், 1 வாட்டி. அப்போ 9 டிவைடட் பை 4, ஸோ 4 2 1, ஸோ இவ்வளோ தான் ஆன்சர், 2 1/2 நாள். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு வேலையை ஏபி இணைந்து 6 நாட்களிலும், பிசி இணைந்து 12 நாட்களிலும், சி மற்றும் ஏ இணைந்து 4 நாட்களில் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்கும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமுக்கு வந்து நான் ஃபார்முலாவில் சொல்லியிருந்தேன், அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. ஏற்கனவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசிமா பார்க்கணும். கொடுத்துக்கல வந்து பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து 4 6 ரெண்டுமே வகுப்படும். அப்போ 12 டைரெக்டாக நம்ம மீசிமாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த 12 வந்து 6 எத்தனை வாட்டி வகுப்படும், 2 வாட்டி, ப்ளஸ் 12 வந்து 12 ஒரு வாட்டி, ப்ளஸ் 12 வந்து 4 3 வாட்டி வகுப்படும். இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி கம்பைண்டாக வர்றது ஏ மற்றும் பி, பி மற்றும் சி, சி மற்றும் ஏ, இப்படி கம்பைண்டாக வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த மீசிமா நம்ம எடுத்துக்கிற மீசிமா கூட இன்டூ 2 போட்டுக்கணும். இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 12 24, 3 ப்ளஸ் 1 4, 4 ப்ளஸ் 1 6, ஸோ 24 டிவைடட் பை 6, 4 டேஸ். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு. கொடுத்துருக்க மீசிமாவை மட்டும் நம்ம கன்செப்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதால் கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூவும் டிவைட் பண்ணி இப்போ மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்கும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டுக்கனால ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கம்பைண்டாக வர்ற சம்ஸ்க்கு மட்டும் மீசிமா கூட இன்டூ 2 போட்டுக்கணும். அடுத்த ப்ராப்ளம், ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை முடிக்க தனித்தனியை முடிக்க 24 6 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர், அந்த வேலையை அவர்கள் மூவரும் சேர்ந்து செய்து முடிக்கும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 24 வந்து 6 12 ரெண்டுமே வகுப்படும். அப்போ 24 மீசிமாவை எடுத்துக்கலாம். அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 24 வந்து 24 ஒரு தடவையும், ப்ளஸ் 24 6 வந்து 4 வாட்டியும், 4 6 24, ப்ளஸ் 24 வந்து 12 ரெண்டு வாட்டியும் வகுப்படும். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 1 7. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், ஈஸியாக எடுத்தாச்சு. ஆப்ஷன் சி 24 டிவைடட் பை 7 தான் ஆன்சர். இதுக்கு மேலே இது வந்து நீங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னா 7 3 21, இப்போ பேலன்ஸ் வந்து 3 3 21 21 ப்ளஸ் 3 24, இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இங்கே ஆப்ஷன் வந்து 24 பை 7 கொடுத்துருக்கனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஸோ இதே டைப்பில் இன்னொரு ப்ராப்ளம், ஒரு வேலையை ஏபி 12 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் இணைந்து அவ்வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 20 12 15, பெரிய நம்பர் வந்து 20. இப்போ 20 வந்து 12 15 வகுப்படாது. அப்போ 20 வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 40, 40 பன்னெண்டு 15 வகுப்படாது. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் 60, 60 வந்து 12 15 ரெண்டுமே வகுப்படும். ஸோ 60 எடுத்துக்கலாம். இங்கே 60 இங்கே ஏபி பிசிசிஏ கம்பைண்டாகி வர்றதுனால இங்கே வந்து இன்டூ 2 போட்டுக்கலாம். இப்போ இந்த 60 12 வந்து 5 வாட்டியும், இந்த 60 15 வந்து 4 வாட்டியும், இந்த 60 20 வந்து 3 தடவையும் வகுப்படும். ஸோ 60 × 2 = 120 / 5 + 4 = 9 + 3 = 12. அப்போ 120 / 12 போட்டால் 10. ஸோ 10 டேஸ், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸாமில் டைமும் நல்லா சேவ் ஆகும். ஸோ இதே மாதிரி குழாய் கணக்கில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ஏ குழாய் ஒரு தொட்டி 6 மணி நேரத்தில் நிரப்பும்,
பி குழாய் அத்தொட்டியை 8 மணி நேரத்தில் காலி செய்யும், இரு குழாய்களும் சேர்ந்து தொட்டி நிரப்பாகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6க்கு 8க்கு நம்ம மீசியம் எடுத்தோம் அப்படின்னா 24 இல்லை 48, 6 × 8 = 48 அப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லை 24 வச்சுக்கலாம், 48 எடுத்துக்கிறேன் நான் இங்கே. ஸோ 48 / 48 வந்து 6 வந்து எத்தனை வாட்டி வகுப்படுமோ, 6 × 6 = 36, 7 × 6 = 42, 8 × 6 = 48, ஸோ 8 போட்டுக்கலாம் இங்கே. பி குழாய் வந்து தொட்டியை காலி செய்யுங்கிறனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம், மைனஸ் 8 × 8 = 40, 6 × 8 = 48, 48 வந்து 6 வாட்டி வகுப்படும். ஸோ 48 / 2 போட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் தான் கேன்சர். நெக்ஸ்ட்டு, ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 50 நிமிடத்தில் நிரப்பும், ஏபி இரண்டும் இணைந்து 30 நிமிடத்தில் தொட்டி நிரப்பிவிடும் எனில் பி மட்டும் அத்தொட்டி நிரப்பும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி, அதுலேருந்து ஏ வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு தான் கான்செப்ட். இப்போ 50க்கு 30க்கு மீசியமாக எடுத்தோம் அப்படின்னா 53 15, 150 எடுத்துக்கலாம் இங்கே, 150 / இப்போ ஏவும் பியும் சேர்ந்து தொட்டி நிரப்புற நேரம் 30, அப்போ 150 வந்து 30 எத்தனை வாட்டி வகுப்படும், 5 வாட்டி, மைனஸ் 150 வந்து 50 எத்தனை வாட்டி வகுப்படும், 3 வாட்டி, 3 × 15 வந்து ஏபி குழாய் நிரப்புற நேரம், ஏ மட்டும் நிரப்புற நேரம். அப்போ 150 / 2 போட்டோம் அப்படின்னா 75 நிமிஷம், அவ்வளோதான் ஆன்சர். ஏபிசி என்ற குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி, 4 மணி மற்றும் 20 மணி நேரங்களில் நிரப்ப இயலும், 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்பும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10, 4, 20, 3க்கு காமனாக மீசிமாக 20 எடுத்துக்கலாம், 20/20 வந்து 10 2 வாட்டியும், 20ல் 4 5 வாட்டியும், 20ல் 20 வந்து 1 வாட்டியும் வகுப்படும். ஸோ 20/5 = 6, 6 + 2 8 போட்டோம் அப்படின்னா 10/4 2.5 மணி நேரம் வருது கேன்சர், 2.5 மணி நேரம். நெக்ஸ்ட்டு, ஒரு தொட்டி ஏபி என்ற இரு குழாய்கள் முறையே 10 மற்றும் 20 நிமிடங்களில் நிரப்பும், சி என்ற குழாய் தொட்டியை 15 நிமிடங்களில் காலி செய்யும் எனில் 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்பும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10, 20, 15 வந்து மீசியம் எடுக்கும்போது இப்போ 20 வந்து 10, 15 வகுப்படாது, அப்போ 40, 60 எடுத்துக்கலாம் இங்கே, 60/60 வந்து 10 6 வாட்டியும் ப்ளஸ் 60 வந்து 20 3 வாட்டியும் வகுப்படும். இங்கே சிங்கிற குழாய் வந்து தொட்டியை காலி செய்யும் கொடுத்துருக்காங்க, இப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் இங்கே. இப்போ சிக்கு உண்டான நேரம் 60 வந்து 15 டிவைட் பண்ணும்போது 4 தடவை, ஸோ 60/6 + 3 = 9 - 4, இப்போ 60/5 போட்டோம் அப்படின்னா 12 மணி நேரம் வரும், 12 நிமிஷம் வரும் ஆன்சர். ஸோ இந்த டைப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸே பண்ண வேண்டியதில்லை, இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், இந்த மாதிரி சம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதாவது மீசிமாவை மட்டும் எழுதிட்டு அந்த மீசிமாவை வச்சு கொடுத்துருக்க ஒவ்வொரு வேலையும் டிவைட் பண்ணி நம்ம காலி செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும், இல்லை சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும்.